Hi friends, welcome. Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் 2 இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு நிமிஷத்துல கேண்டி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வெல்லமும் யூஸ் பண்ணி பண்றேன், சக்கரையும் யூஸ் பண்ணி பண்றேன். சக்கரையை யூஸ் பண்ணா இந்த மாதிரி நல்ல ஸ்டிஃபா லாலிபாப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வெல்லத்தை யூஸ் பண்ணி பண்ணது உங்களுக்கு வந்து 1 ரூபி சாக்லேட்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேண்டி கிடைக்கும் வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணா. ஸோ இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 2 இன்கிரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஒன்று சுகர், அடுத்தது வந்து சோடா உப்பு. பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, சமையல் சோடா சொல்லுவாங்க, அதுதான். ஒரு ஸ்டீல் பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் நெய்யோ இல்லைனா ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியில் இதில் தான் நம்ம கேண்டியை போர் பண்ண போகிறோம். கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கேண்டியை அப்படியே சாப்பிட்றத விட எதையான ஹோல்ட் பண்ணிக்கிட்டு லாலிபாப் மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம், அதோட பேக் சைடில் நம்ம கேண்டியை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஸ்கியூவர் ஸ்டிக் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு இழுப்பு கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் கேண்டி பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுவும் எடுத்துக்காதீங்க, இரும்பே எடுத்துக்கோங்க. நம்ம கேண்டியை கலர்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூனோ இல்லாட்டினா உடன் ஸ்பேச்சுலாவோ இல்லாட்டினா ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கை சுடாமல் இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இழுப்பு கரண்டியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணவுடனே நுரைச்சிட்டு வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், சிம்லியை வச்சு கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. சுகர் வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. சில டைம் கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இருந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஓரளவு மெல்ட் ஆகிருக்கு, மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்துலேயே வந்து நீங்கள் சோடா உப்பை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகி முடிஞ்செடுத்து இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட சோடா உப்பு இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்க நிறையா தெரியுது, இது ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நுரைச்சிக்கிட்டு பீச் கலரில் மாறிடும் உங்களோட சுகர். ஸோ இப்போ வந்து இதை ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி போர் பண்ணிடலாம். கரண்டியில் மீதி இருக்கிறத எடுத்து அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே அதை டச் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்படி ஜஸ்ட் லைட்டாக ஸ்பூனை டில்ட் பண்ணாலே இது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட கேண்டி சூப்பராக ரெடி ஆகிடுத்து. பார்க்கவே நல்லா போரஸாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஏரியாக க்ரன்ச்சியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பிரேக் பண்ணி காட்டுறேன். ஈஸியாக தொட்டவுடனே பிரேக் ஆகிடும். பாருங்கள் நல்லா ஏரியாக போரஸாக அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும், வாயில் போட்டால் அப்படியே கரையும். ஸோ நம்மளோட சுகர் கேண்டி ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லத்தில் எப்படி கேண்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே தான், வெல்லமும் சோடா உப்பும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதே மாதிரி ஒரு இழுப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மெல்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அந்த ஈஸியாக மெல்ட் ஆகாது, நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு மெல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெல்ட் ஆன பிறகு ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பை போட்டுருங்க. சோடா உப்பு போட்டோடனே இந்த மாதிரி மாறிடும். அதை அதே மாதிரி ஸ்பூனோட பேக் சைடில் போர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக போராச்சு, பட் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் நாழி ஆனாலும் எடுக்கிறப்ப இப்படி தான் வரும், ஜவ் மிட்டாய் மாதிரி தான் வருது. ஸோ என்ன பண்ணலாம், இது பிம்பாம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லாட்டினா இப்போ இதில் பாருங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு 1 ரூபி சாக்லேட்லாம் கிடைக்கும் இல்லையா, ரேப் பண்ணி அந்த மாதிரி டைப்பில் பண்ண போகிறேன். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு லைட்டாக கீ தொட்டுக்கோங்க. கீ லைட்டாக தொட்டுக்கிட்டு ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ லைட்டாக கீ தொட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்மளோட வெல்லத்தில் பண்ணுற கேண்டியும் ரெடி ஆகிடுது.
பசங்களுக்கு இந்த கேண்டிஸ் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். சுகரில் பண்ண கேண்டியும் சரி, வெள்ளத்தில் பண்ணுற கேண்டியும் சரி, ரெண்டுமே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்பயாவது திடீர்னு நமக்கே வந்து சாக்லேட் சாப்பிடும் போல் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், அப்போ இந்த மாதிரி ஈஸியாக ஒரே ஒரு மின்சத்தில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.